டிக்டாக் செய்து கொண்டே எதிரிகளை நோக்கி முன்னேறி சென்றபோது 21 வயதான ரஷ்ய வீரர் சிர்காபெக் யுக்ரைனுடனான போரில் மரணமடைந்தார். அவன் எதிலும் முதல் நபராக இருக்க ஆசைப்படுவான். அதனால்தான் அவன் இராணுவத்தில் சேர்ந்திருப்பான் என நினைக்கிறேன். இராணுவத்தில் பணியாற்ற ஆசைப்பட்டான். சிர்காபெக்கின் உடல் முழு இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. சமீபத்தில் அவரை போல போர்க்களத்தில் மரணித்த பல வீரர்கள் இவ்வாறு அடக்கம் செய்யப்பட்டனர். அனுபவம் இல்லாத சமீபத்தில் இராணுவத்தில் இணைந்து உயிர் நீத்தவர்களை அடக்கம் செய்யப்பட்டதும் இதில் அடங்கும். பிபிசி மற்றும் மீடியா சோனா இணைந்து நடத்திய புலனாய்வில் உயிரிழந்த 25,000 இராணுவ வீரர்களின் விவரம் கண்டறியப்பட்டது. ஆனால் ரஷ்யா உறுதி செய்த எண்ணிக்கையை விட இது 4 மடங்கு அதிகம். நாங்கள் முறையாக பயிற்றுவிக்கப்படாத அனுபவமில்லாத வீரர்களின் 7 அடக்க ஸ்தலங்களை கண்டுபிடித்தோம். இதில் பலரும் சிறைவாசிகள், வேக்னர் மெர்சினரி குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 6 மாதம் வேலை செய்தால் அதற்கு பிறகு அவர்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் என சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அடக்கம் செய்யப்பட்டதில் ஃபெயில் நவீவும் ஒருவர். இவருக்கு 60 வயது. திருட்டுக்காக சிறைவாசம் அனுபவித்தார். நாங்கள் தகவல் சொல்லும் வரை அவரது முன்னாள் துணைவிக்கு ஃபெயில் நவீவ் இங்கு புதைக்கப்பட்டிருப்பது தெரியாது. என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா? பகுஸ்கயா என்கிற கிராமத்தில் ஒரு சிறிய அடக்கத்தலம் இருக்கிறது. அக்டோபர் 6 தேதி போர்க்களத்தில் அவர் இறந்து விட்டார். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது மட்டும் எனக்கு தெரிய வேண்டும். உங்கள் வார்த்தைகளை தவிர வேறு எந்த தகவலும் என்னிடம் இல்லை. பொதுவெளியில் அறிவிக்கப்பட்ட மரணங்களுக்கு மட்டுமே எங்களிடம் தரவுகள் இருக்கிறது. ஆனால் போரில் உயிரிழந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை குறைந்தது 2 மடங்காவது அதிகமாக இருக்கலாம்.